இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உக்காராசு வீட்டு தான் செய்ய போகிறோம். உக்காராசு வீட்டுனா என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல். செட்டிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த ஸ்வீட் இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. அந்த ஸ்வீட்டை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மெயினாக நமக்கு ஒருத்தவங்க தேவை. அவங்க யாருன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த கப்பு தாங்க மெஷர்மெண்ட். நமக்கு அளவு இந்த கப்பால் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் பாசிப்பருப்பை. ஓகேவா? இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, ஒரு கப்பு பாசிப்பருப்பை அப்படியே நம்ம இந்த வானலில் போட்டு பருப்பை போட்டுட்டு நம்ம தீயை வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன் நேரமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது. நல்லா பொன் நேரமாக சேர்ந்ததும் இவங்களை அப்படியே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், இவங்க நல்லா பொன் நேரமாக நல்லா வறுப்பட்டுட்டாங்க. இவங்களை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை கீழே இறக்கியாச்சு. இப்போ இவங்களை அப்படியே இதிலே வச்சிடக்கூடாது, ஏன்னா அந்த கடாய் வந்து சூடு இருக்குது பார்த்தீங்களா. அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா அப்புறம் நல்லா சேர்ந்துருவாங்க இவங்க. அதனால் அப்படியே டக்குன்னு வேறு ஒரு பாத்திரத்துக்கு இவங்களை மாற்றிடணும்மா. அடுத்தது என்னம்மா? அடுத்தது பார்த்தீங்கன்னாப்பா இவங்களை வந்து நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். அதனால் இப்போ இவங்க வந்து அப்படியே சூடாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு இவங்களை தண்ணி ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம அரிசி கழுவுற மாதிரி தான். நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இவங்களை குக்கரில் அள்ளி போட்டு அவங்களுக்கு திட்டமாக தண்ணி வைக்கணும். அதை நான் எப்படிங்கிறது இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அந்த பாசிப்பருப்பு இப்போ நம்ம வறுத்து கொட்டணும் பருப்பா, அவங்க நல்லா நல்லா சூடாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ஊற்றணும்னாக்கா அப்படியே ரொம்ப சூடாக இருக்கும், அந்த தண்ணியும் சூடாக இருக்கும். அதனால் ஆற வச்சு தான் நம்ம அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம எடுக்கணும். நம்ம இப்போ சூட்லேயே தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே உள்ளே விட்டோம்னாக்கா அவங்க கையை வேலை பார்த்துருவாங்க. அதனால தான் இவங்க சூடு ஆறணும்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கானம்மா? ஆமாம், 2.5 கப்பு தண்ணி. எப்பயுமே வந்து இந்த மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு வந்து கரெக்டாக அளவு பார்க்கணும். ஓகேவா? மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம். கரெக்டாக ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா சூடு ஆறிட்டாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இவங்களை கழுவிடலாம். நல்லா கையை வச்சு இப்படி நல்லா பிசைஞ்சு இவங்களை கழுவணும். இந்த மேலே ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் கூட இதில் போயிடுவாங்க. இப்போ இவங்கள நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குக்கரில் தண்ணி அளந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் அப்படியே இவங்களை அள்ளி சேர்த்துற வேண்டியதான். இப்போ இவங்களுக்கு மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். மூடிட்டு விசில் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களையுமே மேலே எடுத்து அப்படி ஒரு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வர வரைக்கும் இவங்க நல்லா வேகட்டும். 3 விசில் வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிட்டாங்க. இப்போ இவங்களை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்களா ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நல்லா சூப்பராக அங்கே பாருங்கள் பூக்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், இவங்களை அப்படியே தூக்கி ஒரு பக்கமாக அப்படி வச்சுட்டு இப்போ திரும்ப அடுத்தது ஒருத்தவங்களை ரெடி பண்ணோம். அவங்கள இப்போ பார்த்துடலாம். இப்போது திரும்ப ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் நெய். என்னங்க நீங்கள் அப்படியே எடுத்து பாட்டிலோடு சாய்க்கிறீங்க, நாங்கள் எப்படி அளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஸ்பூன் கணக்கில் 2 ஸ்பூன். ஓகேவா? இப்போ எடுத்து வச்ச முந்திரியை இதில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அளவு வந்து கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் நம்மளுடைய விருப்பம்தான். முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக தான் இருப்பாங்க. எந்த கப்பால் பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப்பு ரவை. இப்போ பார்த்தீங்களா நம்ம போட்ட முந்திரி பருப்பு நல்லா பொன் நேரமாக சேர்ந்துட்டாங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே அந்த ரவையை வந்து இவங்க கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தீயை வந்து நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இவங்களை அப்படியே அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை. இப்போ நம்ம போட்ட ரவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு இவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, இவங்களை திரும்பவும் கரண்டி வச்சு இவங்களை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஊற்றின பாலில் அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம திரும்ப இவங்க கூட சேர்க்க வேண்டியவங்களாம் சேர்க்கணும். இப்போ நல்லா கெட்டி பதம் வந்துட்டாங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இவங்களை அப்படியே கரண்டியால் லைட்டாக ஒரு மசிச்சு மசிச்சு விட்டு அப்படியே இப்போ இதில் ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பை ஊற்றிட்டு இவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இவங்களை அப்படியே கிண்டு கிண்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதிகமாக தீ வச்சிங்கனாக்கா அப்படியே அடி பிடிப்பாங்க.
அதனால் தீயை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இவங்களை நல்லா அப்படி கிண்டி விடணும். இப்போ நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தெடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு சக்கரை. சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை உங்ககிட்ட வெள்ளம் இருக்குது அப்படின்னாக்கா வெள்ளம், நாட்டு சக்கரை, பனை வெள்ளம், எது வேணாலும் போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். இதில் ஒரு பிஞ்சு உப்பு. உப்பு போட்டால் தான் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம சக்கரை போட்டாலும் அந்த உப்பு போட்டோம்னாக்கா அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால தான் அந்த ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன் நான் இப்போ. ஓகேவா? இப்போ சக்கரை வந்து ஒரு கப்பு தானா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு சக்கரை தான் போடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லா வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கூட இன்னும் ஒரு கால் கப்பு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம சர்க்கரையாக சேர்த்துடலாம். இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்ததும் பார்த்திங்கனாக்கா இவங்க அப்படியே கொஞ்சம் இலகி வருவாங்க. அதுக்கு நின்னடா அப்படியே தண்ணி மாதிரி போதேன்னு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இவங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா கெட்டிப்பாக தான் வந்துடுவாங்க. சர்க்கரைலாம் போட்டதும் இப்போ அப்படியே கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாங்க பாருங்க. தெரியுதா கேமராமேன்? தெரியுதுங்க தெரியுதுங்க. ஓவர் ஓவர் உங்கள் புடனைக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். ஓவர் ஓவர் ஏன்னா இதில் நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கோம்லப்பா, அதனால் அந்த ரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சூப்பராக வந்து இன்னும் நல்லா கெட்டி ஆகிடுவாங்க கிண்ட கிண்ட. இதை பார்க்கும்போதே இப்போ எனக்கு சாப்பிடணும் போல எச்சி ஊறுது. அதுவும் நம்ம அந்த நெய்யில் செஞ்சுருக்கோமா, ஸ்மெல்லு அப்படியே ஆளை கூப்பிடுது வா வா சாப்பிடே அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, அது கன்சிஸ்டன்சி வரணும், அது கரெக்டாக வரணும். சேர்க்கணுமா? இந்த விஷயம் சேர்க்கணுமா? அப்படி போடு நெய்யை ஊற்றி என் உடம்பு ஏற்றுறாங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம நுனிக்கு வச்ச ஏலக்காய் நாலு. இதை அப்படியே சக்கரை இலையிலையும் போட்டு அடிக்கலாமா? ஆமாம், அந்த ஏலக்காயை வந்து சக்கரை கூட வச்சு நம்ம நுனிக்கு போட்டுக்கலாம். சக்கரை கூட வச்சோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாகுவாங்க. நான் சக்கரை வைக்கல, இவங்களை அப்படியே தட்டிக்கிட்டேன், தட்டி போட்டுக்கிட்டேன். ஓகே ஓகே. ஆமாம், தட்டியும் போட்டுக்கலாம். இவங்களை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் சக்கரையை போட்டு அடிச்சிங்கனாக்கா நல்லா பொடியாகிடுவாங்க. அது மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். அம்மா, நீங்கள் ரவை வருத்தீங்கல்ல, அந்த ஸ்டேஜில் பால் மிக்ஸ் பண்ணீங்க கூட சேர்த்திங்க, அந்த இதில் வந்து பாலுக்கு பதிலாக தண்ணியும் சேர்த்துக்கலாமா? ஆ, சேர்த்துக்கலாமே. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பால் அந்த டைமில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைப்பா, நம்ம பால் சேர்த்தா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்க்காத தண்ணி சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், பால் சேர்த்தோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகே ஓகே. அதனால் தண்ணி சேர்க்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம விருப்பம் தான், பால் இருந்தால் பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி சரிம்மா, இதை இப்படியே எவ்வளோ நேரமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும்? இது அப்படியே உங்கள் கெட்டிப்பாக தான், அதான் முன்னாடி சொன்னல, அதாவது ஒரு அளவுக்கு அல்வா மாதிரி தெரியணும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டேஜ் வரணுமா? ஆமாம். ஓகே ஓகே. கெட்டிப்பாக தான், நம்ம கேஸ் ரெடி எடுத்து வைக்கிறோம்ல. ஆமாம், அது மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்ததுன்னா இவங்களை இறக்கிட வேண்டியதான். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டாங்க. ஆமாம். ஆனால் என்ன இது பேர் தான், நீங்கள் கே சொன்னீங்கல்ல, அது பேர் என்ன? பேர் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஸ்வீட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட் டைம். எனக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க, ஆனால் அப்போ வீட்டில் கிடையாது. நீ அப்போ காலேஜில் இருந்தேன், தெரியாது இல்லை. அப்போ நிறைய செஞ்சாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அம்மா செஞ்சாங்க வீட்டில். ஆமாம் ஆமாம், அந்த அவங்க பர்த்டேக்கு செஞ்சேன், பிறந்த நாளுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தா அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அதனால தான் இன்றைக்கி நீ வீட்டில் இருக்கிற, அதனால் சரி பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு இப்போ நான் அம்மா செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேவா? அது கூடவே சேர்த்து வீடியோ பார்க்குற நீங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக தான். ஆமாம், நிறைய பிள்ளைங்க வந்து இதை பார்த்து இப்போ நம்மள்ட்ட நீங்கள் செய்கிற டிஷ் நல்லாயிருக்கு, நாங்களும் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சு அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறாங்க நமக்கு. இருக்கு இந்த திருப்பதி லட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு வாசனையும். நெய்யெல்லாம் போட்டதுனால அதே வாசனை தான் வருது. ஆமா, நெய் முந்திரி ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோம்ல, கிட்டத்தட்ட அப்படியே பாத்தீங்கன்னா அந்த திருப்பதி லட்டு சுமல் நல்லா சூப்பரா அந்த வாசனை அங்க வருது. ஆனா அதுல திருப்பதி லட்டுல வந்து கடலமாவு இருக்கும்ல, கடலமாவு, கல்கண்டு, ஏலக்காய், திராட்சை, முந்திரி எல்லாம் சேர்ப்பாங்க. அதுல அதையும் ஒரு நாள் வீட்டுல செய்யறோம் நம்ம கண்டிப்பா. திருப்பதி லட்டு, ஸ்வீட் கடை லட்டு எல்லாமே செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, இவங்களை நல்லா கை விடாமல் நல்லா கிண்டு கிண்டு கிண்டி இந்த பதம் வந்துருச்சு பாருங்க, இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை கீழே இறக்கிடலாம். ஒரு ஸ்வீட்டில் ஒரு வாழை இலையை வச்சு அப்படியே கரண்டியால் முண்டு வச்சு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டோம்னாக்கா இதோடைய டேஸ்ட்டு வேற மாதிரி. ஆமாம், இன்னைக்கு ஆமாம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அங்கே பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குங்க.
அவ்வளோதாங்க. டக்குன்னு செட்டிநாடு ஸ்டைலில் உட்காரா ஸ்வீட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.